வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதலில் என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களை வணங்கியும் குருபிரானை வணங்கியும் அனைத்து ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சிந்தனையாளர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறியும் செயல்விளைவு தத்துவம் என்ற ஒரு சிறிய தலைப்பினை பேச வந்துள்ள சுந்தரம்மாள் பேசுகிறேன். இந்த செயல்விளைவு தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து இந்த மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி செயல்விளைவு தத்துவத்தை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமானா தெரியும், ஆனா அதுக்குள்ள நம்ம என்ன அப்படிங்கறது ஆழமான நம்ம வந்து வந்து சிந்திக்கிறது கிடையாது. நம்ம இங்க இதுக்குள்ள வந்த பின்னாடிதான் நமக்கு இந்த செயல்விளைவு தத்துவத்தை பத்தியே தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தோம்னா, எந்த செயல் செய்தாலும் அதற்கு தகுந்த விளைவு உண்டு. செயல் செய்வது மனிதன், அதற்கு விளைவாக வருவது இறைவன், அதாவது இறை நீதி, இயற்கை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீதையிலே கூட சொல்லியிருக்காங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஏன்னா விளைவாக வருவது இறைவன். அப்ப அதனால நம்ம அதை வந்து நம்ம கடமையை மாத்திரம் நல்ல விதமா செஞ்சுட்டு இருந்தா பலன் நல்ல விதமாக வந்துட்டு இருக்கும். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்லத வந்து முதல்ல செஞ்சோம்னா நம்மளுக்கு பின்னாடி வர்றது வந்து யாராவது ஒருவர் மூலியமாக நம்மளுக்கு நல்லதாகவே வரும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அப்ப அந்த கணவன் வந்து எப்பவுமே அந்த மனைவிக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அடிச்சுட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த மனைவி வந்து இறந்துடுறாங்க. அதனால இவர் பயந்துகிட்டு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, மற்றவங்களை கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லும் போது அவர் என்னங்கிறாரு, ஒரு யோசனையை கொடுக்குறாரு. நீ வந்து என்ன பண்ணு, வீட்டை விட்டு வெளியில வா, வெளியில வந்து யாராவது ஒரு ஜென்ஸ் போனாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஒரு உதவிக்கு கூப்பிடு, கூப்பிட்டு அவங்க உள்ள வந்த உடனே அவரை வந்து நீ கொலை பண்ணி பக்கத்துல போட்டு போட்டேன்னா உனக்கு மத்தவங்க வந்து கேட்கும்போது நீ இந்த மாதிரி அவங்களோட செயல்கள் எனக்கு பிடிக்காததுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வந்து அவர் வெளியில வர்றாரு. ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இப்ப அவரை உள்ள கூப்பிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஹெல்ப்ங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாரு. அவர் வந்த உடனே அவரை வந்து கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி போட்டுட்டு மற்றவர்களிடம் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த அந்த பையன் இறந்தாரு இல்லைங்களா, அவருடைய அப்பா வந்து ரெண்டு நாளா தன்னுடைய பையன் வந்து காணமே வரலையே, வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து பக்கம் எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த பையனை தான் வந்து அவர் கொன்றிருக்காரு. அந்த கொன்னவன் அவருடைய அந்த அப்பா இவர் கேக்குறாரு பாருங்க, இவருதான் அந்த கொன்னவருடைய ஃப்ரெண்டு. அவரு எந்த மாதிரி யோசனை சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த யோசனை இவருக்கே அந்த விளைவாக வந்து இருக்கிறது. என்ன, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும் அப்படிங்கிறத இவருக்கே அது வந்து விளைவாக வந்திருக்கிறது. அப்ப நம்ம ஃப்ரெண்டா வச்சிருக்கிறவங்க கூட நல்ல ஃப்ரெண்டுகளா வச்சிருக்கணும். ஏன்னா நம் மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டுகளும் அமைவாங்க. இப்ப அதனால எந்த செயலை செய்யும் போதும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நம்ம செய்ய வேண்டும். இப்ப செயல் விளைவு தத்துவத்தை வந்து இறைநீதி கூறுதலரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தவறு இல்லாமல் தக்கபடி இறைநிலையால் வழங்கப்படும் நீதிதான் இந்த செயல் விளைவு தத்துவம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எந்த செயல் செய்தாலும் அந்த அதற்குண்டான பலனை நம்ம தான் அனுபவிக்குமே ஒழிய மத்தவங்கனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதையே நியூட்டனின் தத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எந்த ஒரு செயலுக்கும் சமமான ஒரு எதிர் விளைவு உண்டு என்பதுதான் இந்த செயல் விளைவு தத்துவத்திற்கு உண்டான நியதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு செயலை பற்றி, ஒரு செயல் விளைவை பற்றி உணர்ந்து கொள்ளாத மனித வாழ்வு கயிறு அருந்த பட்டம் போல தத்தளிக்குமாமா. இப்ப நம்ம கையில கயிறை வச்சுக்கிட்டு அந்த பட்டத்தை நம்ம விட்டோம்னா நம்ம எந்த பக்கம் நம்ம கையை வச்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கயிறு அருந்துருச்சுன்னா அந்த பட்டம் எப்படி ஆகுங்க, அந்த காத்துல அங்க எங்கேயும் பறந்துக்கிட்டு எங்கேயாவது போய் சிக்கி மாட்டிக்கும். அத மாதிரிதான் மனிதனும் ஒவ்வொருவரும் இந்த செயல் விளைவு தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்காம விளைவையும் கணிக்காம வந்து நம்ம பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிறோம். இப்ப முற்காலத்துக்கு பார்த்தோம்னா நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில வந்து பக்தி மார்க்கத்தை வச்சு குழந்தைகளுக்கு, அப்புறம் அந்த புரியாத வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பக்தி மார்க்கத்தை சொல்லி, நான் வந்து ஒரு தப்பு செஞ்சேன்னா நீ நரகத்துக்கு போவே,
நல்லது செஞ்சேன்னா சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லியே பயமுறுத்தியே வந்து நம்மள வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஒரு நல்லதையே தான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்துதான் அந்த ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மகரிஷி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, எண்ணம் சொல் செயல் ஏதொன்றாலும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் புண்ணியம் என்றும் துன்பம் தரக்கூடிய செயல்கள் பாவம் என்றும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காரு. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இம்மூன்றையும் சிந்தித்து பார்த்து செய்ய வேண்டும். அப்படி செய்யலை அப்படின்னா அது துன்பமா விளைவு. முதல்ல ஒரு செயலை நம்ம செஞ்சிருக்கோம், அதுல துன்பம் வந்திருக்கு. அப்ப மறுபடியும் ஒரு பின்னாடி இதே மாதிரி ஒரு செயலை செய்யும் போது அப்ப அது அப்ப ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வச்சு நம்ம அதை செஞ்சோம்னா அது நல்லதா முடியும். செயலின் விளைவு வந்து உடனடியாக எப்பவுமே வராதுங்க. நாளைக்கு வரும், ஒரு 10 நாள் கழிச்சு வரும், 1 மாசம் கழிச்சு வரும், 1 வருடம் கழிச்சு வரும், 10 வருடங்கள் கூட கழித்து வரும், ஏன் 4 தலைமுறைகள் கழித்தும் கூட வரலாம். ஆனால் விளைவு என்பது நிச்சயம். இதுக்கு ஒரு மகரிஷி ஒரு கவி சொல்றாங்க, சிறு தவறு பெரு துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறின்பார்கள். நிலுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரில் வைக்கும் பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும் அப்படிங்கிறார். அதாவது நம்ம ஒரு சிறிய தப்பு செஞ்சிருப்போம், அதுக்கு ஒரு விளைவு வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா ஒரு பெரிய துன்ப ஒரு விளைவை செஞ்சிருப்போம், ஒரு செயலை செஞ்சிருப்போம், அதுக்கு வந்து நம்மளுக்கு தண்டனை வந்திருக்காது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு தவறு தான் செய்வோம். அப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு துன்பமா வந்து நம்ம வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்வோம், நான் ஒண்ணுமே செய்யலையே, செஞ்ச சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய விளைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுப்போம். அதுக்குதான் அந்த மகரிஷி வந்து இந்த பாட்டுல வந்து எப்படி கொடுத்துருக்காருன்னா, அதாவது ஒரு தராசு இருக்கு அப்படின்னா அந்த தராசுல ஒரு பக்கம் கல்லையும் ஒரு பக்கம் நம்ம வாங்க வேண்டிய பொருளையும் வைக்கிறோம். இப்ப ஒரு 1/2 கிலோ நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தக்காளியை நான் வைக்கிறேன். அந்த தக்காளி வைக்கும் போது ஒரு 455 கிராம் போடுற வரைக்கும் கல் இருக்கிறது மாத்திரம் தான் கீழே இருக்கும், பொருள் இருக்கிறது மேலேயே இருந்துட்டு இருக்கு. மறுபடியும் நான் ஒரு தக்காளி வச்ச உடனே 505 கிராம் வந்துருது, இல்லைன்னா ஒரு 510 கிராம் வந்துருது. வந்த உடனே டபக்குல அது கீழே இறங்கிடுது, பொருள் இருக்கிற தட்டு வந்து கீழே வந்துடும். அப்போ இந்த ஒரு பொருள் வச்சனால, இந்த ஒரு தக்காளியை வச்சனாலதான் அது வந்து கீழே இறங்குச்சா? இல்லை, முதல்ல வச்சிருக்கிற அத்தனை அந்த பொருளுக்கும் சேர்த்து அந்த அழுத்தம் தான் வந்து வந்திருக்குது. அதே மாதிரிதான் அந்த துன்பங்களும் அப்படி அந்த சின்ன துன்பத்திற்கு முதல்ல செஞ்ச பெரிய துன்பத்தையும் சேர்த்துதான் நம்மளுக்கு விளைவாக வருகிறது. அப்ப இதுல நம்ம விழிப்பு நிலையோட வேலை செய்யணும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, மகாபாரதத்துல சிசுபாலன் கிருஷ்ணருடைய அத்தை பையன் தான் சிசுபாலன். சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை கண்டா பிடிக்காது, அதனால ஏதாவது பார்க்கும் போது எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாப்பி. இப்ப அவங்க அத்தை சொல்வாங்க, கிருஷ்ணா எனக்காக என் மகனை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னானா கிருஷ்ணர் என்ன சொல்வார், அப்ப 100 தப்பு வரைக்கும் நான் எதுவும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேல போனான்னா அவனுக்கு விளைவை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மகன் வந்து ஒரு 100 தப்புக்கு மேலேயே செய்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, நினைச்சுக்குவாங்க. அப்ப வந்து இதுல தர்மர் வந்து ஒரு யாகம் நடத்துறாரு, அதற்காக வந்து கிருஷ்ணர் அழைக்கிறாரு. அப்ப அந்த இதுல வந்து சிசுபாலன் வர்ற அப்படி அங்க வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே கோபம் என்னன்னையும் சொல்லிட்டே இருக்கா அப்படி. அங்க இருக்கவங்க எல்லாருமே அவர் ஒண்ணுமே சொல்லியே இவரையே இப்படி சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 100 தவறு வந்த உடனே, அதுக்கு அடுத்த தவறை செஞ்ச உடனே தன்னுடைய சக்கராயுதத்தால வந்து சிசுபாலனுடைய கழுத்தை வந்து அறுத்துறாரு. அப்போ இந்த செயல் விளைவு அப்படிங்கிறது ஆண்டவன் வந்து நம்மளுக்கு ஒரு தவறு வரை செய்யற வரைக்கும் விட்டுட்டு இருப்பா அப்படி, ஏன்னா அவன் நல்லவா மாறிடுவா மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல வந்து முடியலை அப்படிங்கும் போதுதான் நம்மளுக்கு பெரிய தண்டனையா கொடுக்குறாரு. மற்றொரு கவியில என்ன சொல்றாருங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதையுணரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அதாவது நம்ம இது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க, இப்ப நான் என்னோட குழந்தைய வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு, அதனால நீ டாக்டர் படி டாக்டர் படிக்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றேன். ஆனா அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அறிவு திறன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவனால் படிக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு இல்ல, நான் அம்மா சொன்னதை வந்து அவன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. அப்ப பரீட்சையில பாஸ் ரிசல்ட் வரும்போது அவரு ஃபெயில் ஆயிடுறாரு.
அப்ப அம்மாவுக்கு வந்து என்ன ஆகுது, கவலை வருது, நம்ம பையன் வந்து இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டான்னு. ஏன்னா நம்ம வந்து குருவி தலையில பழங்காலைய வச்சானா எப்படிங்க அவனால சமாளிக்க முடியுங்களா? அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க படிச்சு அந்த படிப்புக்கு படிக்கும் போதுதான் அவங்கனால வந்து அந்த வாழ்க்கையில உயர முடியும். இப்ப நாம பேர ஒண்ண நினைச்சுக்கிட்டு மத்தத ஒண்ண நம்ம செஞ்சானா அதனால துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். இன்னொரு கவி பாருங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயன் என்ன தவழிலை தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னு சொல்லி. இப்ப இது இதுல ஒரு உதாரணம், இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஏழு தாதுக்களாக மாறி நம்மளுக்கு வந்து எல்லா சத்துக்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப நான் வந்து உதாரணமா நான் ஒரு நாலு இட்லி சாப்பிடுவேன், ஒரு சட்னி சாம்பார் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு இட்லி நான் சேர்த்து சாப்பிட்டுறேன். அப்ப உள்ள ஆகிற அந்த ஜீரண உறுப்புகள் வந்து அந்த நாலு இட்லிக்கு மாத்திரம் அந்த ஜீரணத்தை பண்ணி அந்த ஏழு தாதுக்களாக மாறும். இந்த ரெண்டு இட்லியும் மீதமாக இருந்து அது எனக்கு உடலுக்குள்ளாக விளைவை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த செயலை பத்தி அந்த செயலுக்கு விளைவு வரும் சொல்லி தெரிஞ்சுக்காம நான் பார்த்தேன் நான் இன்னும் இவ்வளவுதான் சாப்பிட்டேன் எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு சொன்னேன்னா நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியுமா? அப்ப மீண்டு வர முடியாது. அப்ப இந்த இடத்துலயும் நம்ம விழிப்பு நிலையோட இருக்கணும். இப்ப கவிஞர் கண்ணதாசன் ஒரு தடவை வந்து சிறைச்சாலைக்கு சென்று அங்கு வந்து பெண்களுக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு வந்து பேட்டி எடுக்காக போறாரு. அப்ப அதுல வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க, அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கும்போது ஒருத்தர் அழுகிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க, அதுல ஒருத்தர் மாத்திரம் ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறாரு. அப்ப இவர் அவங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இவர்கிட்ட சொல்றாரு, ஏங்க நீங்க மாத்திரம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த தவறே நான் செய்யலைங்க, தவறு செய்யாமயே என்னை வந்து உள்ள கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு. ஏங்க இந்த மாதிரி நீங்க கேட்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நான் இப்ப தவறு செய்யாம இருக்கலாம், ஆனால் முதல்ல நான் வந்து செஞ்சிருக்கேன், பெண்களுக்கு நிறைய கொடுமைகளை நான் அழைத்திருக்கிறேன், அதனால் அதோட விளைவு வந்து எனக்கு இன்னைக்கு இந்த செய்யாத தவறுக்காக கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து இறைவன் வந்து தண்டனையை கொடுத்திருக்கா. அப்போ இறைவன் இருப்பவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எனக்கு இந்த விளைவு வந்திருக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டு அந்த இதை வந்து சொல்றார். ஒரு செயலை செய்யும் போது அதன் விளைவாக வருவது இறைநீதி, இதுவே உள்ளதை உணர்தல். அதனால நல்லதை செஞ்சு செய்யும் போது அந்த நல்ல செயல்களையே நம்ம செய்யும் போது அது நல்லவை செய்தல் அப்படின்னு வரும். அப்ப தீய செயல்களை செய்யாமல் இருப்பது, தீமை தரக்கூட செயல்கள் செய்யாமல் இருப்பது வந்து அல்லவை விடுதல் அப்படின்னு. இப்ப நாம் எந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போதும் அது நமக்கு வந்து பதிவாகி விடுவது. இப்ப அதுக்குதான் நம்ம மகரிஷி கொடுத்துருக்காரு பாருங்க, எப்பொருளே எச்செயலை எப்பொருளை எச்செயலை எவ்வுணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் மனநிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நிகதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஒரு பாட்டிலேயே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல செயலையே எப்பவுமே எண்ணிக்கிட்டே இருந்து அது நம்மளுக்கு பதிவுகளாக ஆகி நம்ம நல்லதையே எப்பவும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இதை ஒன்னே எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம ஜூம் இணைப்புல வந்து நம்ம இந்த ஜூம் இணைப்புல வரும்போது இதுல வந்து இதுல எத்தனை பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த கொரோனா பீரியட்ல எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது மன்றத்துக்கு போக முடியாதவங்க மன அழுத்தம் வந்து ஏற்பட்டது. அதே இதை ஒன்னு ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்குமே சந்தோஷம், இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனவளக்கலை அன்பர்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அதான் உடற்பயிற்சி, காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்து தவம் செய்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து நல்ல சிந்தனைகளை கேட்டு அவ எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுவே ஒரு செயலுக்கு தகுந்த விளைவு என்னங்க, ஒரு நல்ல செயலை நம்ம செய்யறோம் நல்ல விளைவுகளாக நமக்கு வருது. இத வந்து நம்ம மகரிஷி அதாவது யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இப்ப இதைய நம்ம கடைபிடிச்சாவே நம்மளுக்கு எல்லா வளங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை வந்து மகரிஷி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இது சொல்லி சிந்தனை நான் முடிச்சு கொள்கிறேன். இப்ப இதுகாரம் செவிமடித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய திருப்பூர் மண்டலத்திற்கும் உடுமலை அறக்கட்டளைக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்கம்மா.
மிக சிறப்பாக செயல் விளைவு தத்துவம் என்ற தலைப்பிலே உடுமலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்த துணை பேராசிரியர் சுந்தரம்பாள் அம்மா அவர்கள் சிறப்பாக உரையாடினார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். துணை பேராசிரியர் சுந்தரம்மா அம்பாள் அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, நன்றிங்கம்மா. அடுத்து வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் நமக்காக வருகை புரிந்திருக்கார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க பேச வாழ்க வளமுடன். சரிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்த்தும் பயணம். இப்ப வாழ்த்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் அவங்களுடைய எல்லா ஒரு நல்ல ஒரு விசேஷங்களுக்கு நம்ம வாழ்த்து வரத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப வாழ்த்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிறர் வந்து நலமா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ண அலைதான் வந்து வாழ்த்துங்கிறது. அப்ப நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து இருக்கு. அப்ப அந்த வாழ்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அந்த சிறப்பியல் வாழ்க அப்படின்னு இல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு லகரமா தமிழ்ல இருக்கு. அப்ப அந்த இல்லுங்கிற ஒரு அழுத்தம், அதாவது நம்ம வாழ்கன்னு சொல்லும் போது அது மேல் அன்னத்தை டச் பண்ணுது. அப்ப அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது, அப்ப அந்த மேல் அன்னத்தை டச் பண்ணும்பொழுது அதுல பிட்டியூட்ரி வந்து கிளாண்ட் வந்து இயக்கத்தை தூண்டுகிறது. அப்ப நம்ம ஒருத்தரை வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் பொழுது, அப்ப அந்த ஒரு வாழ்த்து வந்து வாழ்த்தும் பொழுது நமக்கு மத்தவங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ், நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்துது. அந்த போற அலைய அந்த இடத்துல நம்ம மத்தவங்களுக்கும் வந்து அது போய் சேருது. அப்ப அந்த வாழ்க அப்படிங்கிற சிறப்பு லகரத்தை உச்சரிச்சு உட்கரும் போது பிட்யூட்ரி வந்து உடல் இயக்கத்தினுடைய மாஸ்டர் கிளாண்டு, பீனியல் வந்து மன இயக்கத்தினுடைய மாஸ்டர் கிளாண்ட். அப்ப இந்த ரெண்டும் உடலும் மனமும் என்ன ஆகுதுங்கன்னா, சிறப்பா இயக்கத்தை இயக்கத்துக்கு வருது. அப்போ ஒருத்தரை வாழ்த்துறோம். அப்ப அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கறது வந்தீங்கன்னா, அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது வந்து மனோன்மணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனோ பிளஸ் உள் பிளஸ் மணிங்கிற மூன்று வார்த்தைகளை ஒரே வார்த்தையா மனோன்மணின்னு சொல்ற. அப்ப அந்த மனோன்மணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மனதிற்கு உறுதியானது அப்படிங்கிற பொருள். அப்ப நம்ம வந்து அந்த வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்த வாழ்த்த என்ன ஆகுனா, நல்ல ஒரு அலை இயக்க எல்லா பிரபஞ்சம் முழுவதும் அந்த காந்த களத்துல அது கலந்துகிட்டு இருக்கு. அப்போ எப்படி ஒருத்தரை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இயல்பா நம்மளுடைய மனிதனுடைய செயல்கள் எப்படின்னா புலன்வயப்பட்டதாகவே இருக்கும். அப்ப புலன்கள் வழியா செயல்படும் பொழுது அதனுடைய ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 14 to 40ங்கிற ஒரு இயக்கத்துலதான் இருக்குது. அப்ப நாம எப்படி வாழ்த்தணும்னு, சாதாரண நிலையில வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து 1000 மடங்கு சொல்றக்கு சொல்றதா இருக்கு. அதே நாம தவத்துல இருந்து அதை ஒருத்தரை வாழ்த்தும் போது பாத்தீங்கன்னா, 13ல இருந்து ஆல்பா தீட்டா டெல்டாங்கிற அந்த நிலையில நம்ம நின்று வாழ்த்தும் போது மனம் என்னாகுது, நுண்ணிய நிலைக்கு போகுது. அப்ப அந்த நுண்ணிய நிலையில் இருக்கும்போது இறைநிலையோடு அந்த மனம் ஒன்று கலந்து அந்த மனம் வந்து என்ன ஆகுதுன்னா அமைதி நிலைக்கு வருது. அப்ப அந்த அமைதி நிலையில நம்ம வாழ்த்தும் போது 1000 தடம் வாழ்த்துறதுக்கும் அந்த 1 தடம் வாழ்த்துறது சமமா இருக்குங்கிறாங்க. அப்ப நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது தவத்துல இருந்து தவ நிலையில இருந்து வாழ்த்தணும். அப்புறம் வாழ்த்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜீவகாந்த அலைத வாழ்த்து. அப்ப அந்த ஜீவகாந்த அலை வந்து ஒரு 5 அலை இயக்கமா இயங்கிக்கிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல் அப்படிங்கிறாங்க. அப்ப மோதுதல் அப்படிங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து நம்ம வாழ்க வளமுடன் ஒருத்தரை வாழ்த்துறோம். அது இப்ப ஒரு செவுத்துல ஒரு பந்து அடிக்கிறோம்னா, அந்த பந்து சாதாரண நிலையில அடிக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல போய் அங்கே நின்னுக்குது. ஆனா நாம நல்லா நம்மளுடைய அழு நம்மளுடைய சக்தியை எனர்ஜி கொடுத்து அது வீசும்போது எங்க நம்ம அடிச்ச இடத்துலயே அது வந்து பந்து வந்து நம்ம கிட்ட வந்து சேரும். அப்ப நம்ம அது போல நம்ம தவ முடிவுல தவத்துல இருந்து நம்ம வாழ்த்தும் போது பாத்தீங்கன்னா, அந்த போய் மோதுதல் மோதல் பிரதிபலித்தல நம்ம திரும்ப ஒருத்தரை பிறரை நாம வந்து வாழ்த்துறோம். வாழ்த்தும் போது திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுது.
அவங்க திரும்ப நம்மள வாழ்க வளமுடன் அவங்களும் நம்மளை வாழ்த்தும் போது அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல யாழை இயக்க நம்ம இருவருக்குள்ளயுமே ஏற்படுது. அப்ப அது எதுனா என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல அது சிதறி இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல்ங்கிறத அந்த ஊடுருவி ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்துது. அப்புறம் இந்த அஞ்சு அலை இயக்கங்கள்லாம் இருக்கும்போது நம்ம என்ன ஆகுதுங்கன்னா நமக்கு ஒரு சினம் ஒருத்தர்கிட்ட இருக்கும் போதும் கூட அந்த சினம் எப்படிங்கன்னா நட்புறவா மாறிக்குது. அப்போ நம்ம தவத்துல பாத்தீங்கன்னா எப்படி வாழ்த்துறோம்னா தவம் முடிவுல தன் வாழ்த்துல இருந்து உலக நல வாழ்த்து வரைக்கும் நம்ம வாழ்த்துறோம். இப்ப தன் வாழ்த்து பாத்தீங்கன்னா அந்த ஐவகை கடமைல முதல்ல நம்ம வந்து வாழ்த்துங்கிற ஒரு முதல்ல அதைத்தான் எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம்ங்கிற அந்த ஐவகை கடமைகள்ல எடுத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் தன்னை வாழ்த்திக்கிறோம். அப்புறம் நம்மளை சேர்ந்த குடும்பம் அப்புறம் சுற்றம் ஊர் உலகம்ங்கிற எல்லாத்தையுமே நம்ம வாழ்த்துறோம். இப்ப நம்ம உலகத்தை வாழ்த்துறோம். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தை வாழ்த்துறோம். இப்ப இன்னைக்கு இன்ன இன்றைய காலகட்டங்களை பாத்தீங்கன்னா இப்ப நோய் தொற்று வந்து அது மக்களுடைய என்ன ஆகுதுன்னா வைரஸ் தொற்று உலக மக்களே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய நோயா மக்களுக்கு இன்னைக்கு அது ஒரு துன்பத்தை விளைவிச்சிட்டு இருக்கு. நாம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவும் தினம் நம்ம நினைக்கிற நேரம் எல்லாம் நம்மளால வந்து போய் அந்த இடத்துல எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாட்டி நம்ம எப்படி ராமருக்கு ஒரு அணில எப்படி தூது ஒரு தன்னால முடிஞ்சதை செஞ்சதோ அது போல நம்ம இங்கிருந்தே இந்த உலக மக்களை வாழ்த்தணும். அப்படி அவ்வாறு வாழ்த்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த அலையக்கம் போய் அந்த ஒரு துன்பத்துல இருந்து மக்கள் விடுபடுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அப்ப இந்த வாழ்க வளமுடன்ங்கிற மந்திர ஒளியை நம்ம அனைவருமே நல்ல முறையில பயன்படுத்தி வாழ்த்தணும். அதே போலங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்த்துலயே இன்னல் புரிவோர் எதிரிகளாக எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ் பெற கருணையோடு வாழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம நம்மளுடைய வினைப்பதிவு தான் வந்து ஒரு துன்பமா விளையுதுங்கிற ஒரு நம்ம அந்த ஒரு கருத்துக்கு வந்துட்டோம்னா மத்தவங்க மேல வெறுப்பு இருக்காது. ஆனா நம்ம புலனூல் வேண்டப்பட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் மேல துன்பப்படுத்துறவங்க மேல நமக்கு வெறுப்பு தான் வருது. அப்ப அந்த சின அந்த அதனால என்ன ஆகுதுன்னா புகையும் பகையும் பாத்தீங்கன்னா ஒரே வகை சார்ந்தது. எப்படின்னா ஒருத்தர் புகை பிடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள அந்த புகை வந்து என்ன ஆகுதுன்னா நாளடைவுல அது ஒரு பெரிய நோயை கொண்டு வந்துரு. அது போல ஒருத்தருக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும்போது அதை நம்ம சாதாரணமா அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா எந்த ஒரு இது துன்பமும் வராது. அதையுமே நம்ம வளர விட்டு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பகையாகி உடலையும் உள்ளத்தையும் அது பெரிதளவுல பாதிக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும் நம்ம இந்த மனவளக்கலை அன்பர்கள் நமக்கு வந்து நம்ம அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு துன்பம் யார் தந்தாலும் அவங்கள மனம் திருந்தி கருணையோடு வாழ்த்த சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் வாழ்த்த வாழ்த்த என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்துது. அப்புறம் இந்த வாழ்த்தின் மேன்மை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் எதிர்த்துல மற்றவங்களை வாழ்த்தும் போது அவர்களுக்கு நமக்கு நல்ல நட்புறவு ஏற்படுது. அதே போல நமக்குள்ள இருக்கிற சினமும் வந்து சிவல் சினத்திலிருந்து நம்ம தவிர்த்துக்க முடியுது. அதே போல இப்போ ஒரு செடியே இருக்குதுன்னா அந்த செடியை நம்ம போய் வாழ்த்து வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது அந்த செடி வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பா வளர்றதுக்கு தூண்டப்படுது. அப்ப நம்ம அந்த வாழ்க வளமுடன்ங்கிற மந்திர ஒளிய அனைவருமே வாழ்த்தி என்ன பண்ணணுங்க இப்ப வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கறத வாழ்க வாழ்க வாழ்கவென் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவென் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோரை வாழ்க வாழ்கவென் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவென் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க விஞ்ஞானம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த இந்த தலை இதுக்கு வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்க. வாழ்த்தும் பயனும் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக உரையாடி கொடுத்த
துணை பேராசிரியர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது உடுமலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்த துணை பேராசிரியர் நிர்மலா அம்மா அவர்கள் எண்ணத்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஜூமில் இணைந்துள்ள அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணத்தின் சிறப்பு. இப்போ நம்ம எண்ணம்ன்றது என்னன்னு பார்ப்போம். டெஃபினிஷன். மனமானது ஒரு பொருளோடோ ஒரு நிகழ்ச்சியோடோ தொடர்பு கொள்ளும் போது அது ஏற்கனவே பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலே எண்ணம் என்கிறோம். இப்ப ஒரு அழகான மயிலை பாக்குறோம், 4 அடி நீளம், 2 அடி உயரம். அது வந்து நம்ம பார்க்கும்போது அந்த மயிலோடைய உருவம் வந்து நம்ம கண்ணுல வந்து கொசு அளவுல பதியுது, மூளையில வந்து புள்ளி அளவுல பதியுது, கருமயத்துல தரப்பதிவா பதிஞ்சிருது. பார்த்த மயில் மறைஞ்சிருச்சு. இன்னொரு நாள் ஒரு மயிலை பார்க்கும் போதோ இல்ல ஒரு மயிலை பத்தி நினைக்கும் போதோ அது எப்படி அன்னைக்கு பார்த்தோமோ அதே மாதிரி உருவத்துல நம்ம கண்ணாடி தெரியும். இப்ப அடுத்தது ஒரு ஆக்சிடென்ட்டை ரோட்ல பாக்குறோம். அந்த ஆக்சிடென்ட் இருக்க அந்த காட்சி வந்து நம்ம கண்ணுல வந்து ஒரு கொசு அளவுல பதிஞ்சு, மூளையில புள்ளி அளவுல பதிஞ்சு, கருமையத்துல தரப்பதிவா பதிஞ்சிருது. இன்னொரு ஆக்சிடென்ட் பாக்குறோமோ இல்லை நினைக்கும் போதோ அது வந்து அப்படியே அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதே மாதிரி இப்போ காதுல நம்ம ஒரு பாட்டு கேட்கிறோம், பாட்டு கேட்கும் போது அதுவும் வந்து மூளையில பதிஞ்சு கருமயத்துல பதிஞ்சிருது. அதே திருப்பி பார்க்கும்போது அது நமக்கு நல்லா காது இது அந்த பாட்டோட ஓசை கேக்குது. மூக்குல வந்து இந்த வாசனை உணர்வை இப்ப எது ஸ்நாக்ஸ்ல எது பஜ்ஜி போண்டா எதுனாலுமே நம்ம அதை வந்து மூளையிலயும் பதிஞ்சு கருமயத்திலயும் தரப்பதிவா பதிஞ்சிருது. திருப்பி அந்த வாசம் வரும்போது நமக்கு தெரிய வருது. நாக்குல வந்து சுவையுணர்வு, சுவையுணர்வு வந்து ஒரு லட்டை நம்ம சுவைக்கிறோம் அந்த அதுவும் வந்து மூளையிலயும் பதிஞ்சு கருமயத்திலயும் பதிஞ்சிருது. அப்ப அது வந்து நமக்கு அத லட்டுன்னு நினைச்சோம்னாலே அந்த நாக்கு அந்த உணர்வு நமக்கு தெரியுது. தோல் தோல்ல வந்து இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல உள்ளவங்க யாராவது நம்ம பின்னாடியோ அந்த இதுல வந்து நின்னும் போது அந்த உணவு ஏற்கனவே அதுல பதிஞ்சதுனால மூளையிலயும் கருமயத்திலயும் பதிஞ்சதுனால நல்லா நமக்கு அதை உணர்வு முடியுது. மனம் வந்து 2 வேலைகள் செய்கிறது, சுருக்கி வைத்தல், விரித்து காட்டுதல். கருமயத்துல வந்து சுருக்கி வச்சுக்கு தக்க சமயம் வரும்போது அது விரித்து காட்டுது. இந்த கருமையம் நமது தாய் தந்தையிடமிருந்து கருவழியாக பெற்றோரின் செயல்கள், குணங்கள், அனுபவங்கள், அவர்களது முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக அதற்கு முன்பாக முதல் மனிதன், 5 அறிவு விலங்கு, 4 அறிவு பாம்பு, 3 அறிவு பூச்சி, 2 அறிவு குழு, 1 அறிவு தாவரம் அப்படிங்கறதுல இருக்கு. இப்ப 2 அறிவு குழு முதல் நம் பெற்றோர் வரை அனைத்து இது வந்து நம்ம அவங்க செய்ய நினைச்சது இது அனுபவங்கள் எல்லாமே வந்து சஞ்சீத கர்மமா வந்து கருமயத்துல பதிஞ்சிருது. இப்ப 3 வயதிலிருந்து இன்று வரை நம்மளுடைய செயல்கள், பெற்ற அனுபவங்கள், எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் வந்து கருமயத்துல பிராரப்த கர்மமா பதிவாகிறது. இப்ப சஞ்சீத கர்மமும் பிராரப்த கர்மமும் ஒரு மனிதனின் கருமையத்தில் எந்த அளவுக்கு பதிந்திருக்கிறதோ அதுவே அவனுடைய அறிவாட்சி தரம் அல்லது பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப சஞ்சீத கர்மமும் பிராரப்த கர்மமும் சேர்ந்து 3வது பதிவு ஒன்று ஏற்படுத்துது, அதற்கு ஆகாமிய கர்மம் என்று பெயர். அடுத்தது சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் 3 பதிவுகளின் தொகுப்பு வந்து ஆன்மா அப்படின்னு சொல்றோம். ஆன்மாவுக்கு வேறு பெயர்கள் உண்டு, அவை அகம், உள்ளம், நெஞ்சம் அப்படிங்குது. இப்ப மனதின் 10 படிநிலைகள். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உணர்ச்சி. இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணாகுது. அப்ப ஜீர்ணானோன்னா நமக்கு வந்து பசின்ற ஒரு துன்ப உணர்வு வருது, அதுதான் வந்து உணர்ச்சி.
உணர்ச்சி வந்தோம்னா நமக்கு ஏதாவது உணர்ச்சி வந்தா அது இருக்கு, அது வந்து நமக்கு வந்து உணவு தேவைப்படுது, அது தேவை. இப்ப முயற்சி அது தேவையோடு நினைக்காம அது ஏதாவது முயற்சி செஞ்சாதான் அடுத்தது நம்ம உணவுக்கு தேவையை சாப்பிட முடியும், சாப்பிட முடியும். அதனால அதுக்கு முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுத்தவுடனே அதை செயலுக்கு கொண்டு வரோம். என்ன பண்றோம், உணவு தயாராயிருது, தயாரானவுடனே அதை சாப்பிடுறோம், அது செயல். அப்புறம் அடுத்தது வந்து விளைவு. விளைவு அதோடைய விளைவு வந்து இது அது எப்படி இருந்துச்சு, அது இன்பமா இருந்துச்சா துன்பமா இருந்துச்சா அப்படிங்கிறது விளைவு. அந்த சாப்பிடும் போது அந்த உணர்வு எப்படி இருக்கு, சாப்பிடும் போது நம்ம அதை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அனுபோகம். அது சாப்பிட்ட பிறகு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, சாப்பிடும் போது எப்படி இருந்தது வந்து அனுபவம். அப்புறம் ஆராய்ச்சி. அப்புறம் அதை ஆராய்ச்சி நம்ம பண்றோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றது, இப்ப பசி வந்துச்சு அதை சாப்பிட்டோம், அதனால ஆராய்ச்சி பண்றோம். அது ஆராய்ச்சி பண்ணோம்னா அது வந்து தெளிவாகுது. இப்ப பசி வந்தா நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அது வந்து முடிவு வந்துருது. அடுத்தது வந்து முடிச்சிடறோம். அப்ப பசி வந்தா நம்ம சாப்பிடணுங்கிற இது வந்து இதை தெரிஞ்சு. ஆக இப்ப 10 படிநிலைகள்: உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இப்ப இதுல வந்து உணர்ச்சியிலிருந்து அனுபோகம் 7 படிநிலைகள்ல உடற்கருவிகளாய் செய்யறதுனால இது வந்து இயங்கிறதுனால இது பழக்கப்பதிவுகளாயிருந்து பழக்கப்பதிவுகள் என்று கூப்பிடுறோம். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இது வந்து இந்த மூன்று வந்து நம்ம மூளை செல்களை கொண்டு அறிவு இயங்கிறதுனால இது வந்து விளக்கப்பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு திரு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது வந்து ஒரு அவர் வந்து பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாக்க அது உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்னது விளக்கத்தை கேட்டுக்கிறாரு, நான் கரெக்ட் தான் அவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாரு. ஆனா அது என்ன பண்றாரு, அவருடைய அந்த பழக்கம் வந்து அதை அவரால் விட முடியாம அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. அப்படி கண்டினியூ பண்ணும்போது என்னாவது, அவர் வந்து பல விளக்கத்தையும் கேட்டுக்கிறாரு, பழக்கத்திலிருந்து அவர் விடுபட முடியல. அதனால மகரிஷி அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுபவன் மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனிதர்கள் அனைவரும் அனைவரோட எண்ணமும் வந்து ஒரே போல இருக்கிறதுல சிலருக்கு உலக நன்மை கருதி எண்ணமும் ஏற்படுகிறது, மற்ற சிலருக்கு புலன் இன்பத்தையே பெரிதும் கருதுறாங்க. எண்ணமே நிறைந்து இருக்கிறது. மனம் விரிந்த நிலையில் உயர்ந்த எண்ணங்களும் அதுவே குறுகிய நிலையில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கிறது. தீய எண்ணங்கள் தோன்றுகின்றன. இப்ப அடுத்தது வந்து நம்ம இது எண்ணம் எல காரணங்கள் பார்ப்போம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இப்ப தேவை அப்படின்னாக்க இப்ப நம்ம வந்து பசி ஆகுதுனாக்கா அதுக்கு சாப்பாடு தேவைப்படுது, அதுதான் தேவை. இப்ப பழக்கம், இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து நல்ல பழக்க வழக்கத்தோடு தான் வளர்றான். திடீர்னு வந்து அவனுக்கு வந்து ட்ரிங்க் சாப்பிடணுன்ற நினப்பு வருது. நினப்பு வரும்போது அவன் என்ன பண்ணும், இது இத்தனை நாள் நம்ம வரலையே, இப்ப அது எப்படி வருது அப்படின்றத நினைச்சு பார்க்கணும். அதை ஆராய்ஞ்சு அது கெட்டது அப்படிங்கறத அதை வந்து விட்டுறணும். அதான் வந்து பழக்கம். இது சூழ்நிலை. இது இப்போ ஒருத்தர் வந்து அருவித்திருக்கோயில் போகலான்ட்டு போறாரு, இன்னொருத்தர் ஒரு சினிமாவுக்கு போகலான்னு போறாரு. அப்ப அருவித்திருக்கோயில் போறவர் வந்து, ஏங்க சினிமாவுக்கு போறீங்க, வாங்க இங்க வந்து நமக்கு வாழ்க்கை கல்வி, நமக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லி தராங்க, நம்ம இங்க போய் பாருங்களேன், சும்மா வந்து உட்காந்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஐடியாவை மாத்திட்டு அவர் அருவித்திருக்கோயில் போறாரு. அங்க உட்காந்து அதை கேட்கும் போது அவருடைய சூழ்நிலையே நல்லா சேஞ்ச் ஆயிடுது. நல்லா அந்த இடத்துக்கு வந்து அவரு நல்லா கத்துக்கிட்டு நல்ல இது பெரிய ஆளா ஆயிடுறாரு. அப்ப அந்த சூழ்நிலை காரணமாக அவர் நல்லா வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்ப பிறர் மனம் தூண்டுதல். இப்ப நம்மகிட்ட எக்கச்சக்கமான புடவைங்க வந்து நம்ம பீரோல அடுக்கி வச்சிருப்போம், இருந்தாலும் நமக்கு வந்து மத்தவங்க பக்கத்து வீட்டுல போய் ஒரு கடைக்கு போய் அவங்க போய் ஒன்னு வாங்கினா ஒரு 9 இலவசம் கொடுக்குறாங்க அப்படின் போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனசு ஐயோ நம்மளும் அந்த மாதிரி வாங்கலாம்னா காசு இல்லைனாக்குள்ள அதை வாங்கி கடன் வாங்கி அதை வாங்கிட்டோம், வாங்கி அதை அடுக்கிக்கிறோம். அப்ப மத்த பிறர்மனம் தூண்டுதல்லே தான் இப்ப நிறைய பேர் இதாகிறாங்க, அவங்களுடைய லைஃப் வந்து இது வீணாகி போயிடுது. அதனால அது வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. தேவையா தேவையில்லையா அதை ஆராயணும்.
அப்புறம் கருவமைப்பு. கருவமைப்பு வந்து இப்ப ஒரு பையன் ஒரு அவங்க பெற்றோர் வந்து விரும்புறாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்து அந்த இந்த அவங்க மகனை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவன் நல்லா ஃபாரின் போய் நல்லா சம்பாரிச்சுட்டு நல்லா வரான். அப்ப அவங்க இவங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கு. அதனால வந்து அதோட அவன் வந்தவுடனே ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசை அப்பா அம்மா அப்பா அம்மா ஆசைப்பட்டது. அவன் அந்த பள்ளிக்கூடம் கட்டிடுறான் நல்லா சம்பாதித்தன நல்ல வசதி வாய்ப்பு. அப்போ அவன் வந்து ஸ்கூல் கட்டி நல்லா இருக்கிறாங்க. அடுத்தது தெய்வீகம், பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. கோயில் கட்டணும்னாக்கா அதுல நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போ அதில் ஒருத்தர் வந்து நல்லா வெளிநாடெல்லாம் போய் நல்லா படிச்சுட்டு வந்து நல்ல சம்பாத்தியமும் கிடைக்குது. அதே சமயத்துல அவருக்கு ஒரு பிரசிடென்ட் இதுவும் கிடைக்குது ஊர்ல வந்து. அப்ப அங்க இருக்கும்போது அவருக்கு நல்ல பதவி இது இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்திட்டையும் கலெக்ஷன் பண்ணி பணம் பண்ணி இவருடைய சொந்த பணத்தையும் போட்டு ஒரு கோயில் கட்டுறாங்க. இது தெய்வீகம். இப்ப நம்ம எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களையே வைத்திருக்க வேண்டும், எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். எண்ணமாராய்தல் பயிற்சியில எண்ணங்கள் ஆராய்ந்து வடிகட்டுகிறோம். வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல எண்ணங்களையே மனதில் நிரப்பிக் கொள்கிறோம், வடிகட்டுகிறோம். வடிகட்டுதலும் படிகட்டுதலுமே எண்ணம் ஆராய்தல் பயிற்சியாகும். கருமையத்திலிருந்து தீய பதிவுகளை வெளியேற்றி நல்ல பதிவுகளாக மட்டும் கருமையத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மன தூய்மை செய்தால்தான் வினை தூய்மை அமையும், கருமையம் கருமைய தூய்மை அடையும். மனதை இறைநிலையோடு ஒன்றி நின்றால் கருமையம் கருமைய தூய்மை செய்ய முடியும். இப்ப இந்த நேர்மறையான எண்ணத்துக்கு ஒரு உதாரணம். இப்போ எங்க வீட்டுக்காரு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, ஒரு கத்தி வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது வரைக்கும் ஒரு சிந்தனையும் வரல, சிந்தனை வராம அவங்க பட்டத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்னாவில்ல அப்ப கடைசியா அந்த கத்தி பார்க்கும்போது ஷார்ப்பா இருக்கே இது என்ன ஆயிரும் வெட்டிருமா அப்படின் போது அடுத்த செகண்ட் அது வெட்டிடுது. இது வந்து நெகட்டிவ் தாட். இப்ப வந்து அது வந்து நெகட்டிவ் தாட். இப்ப நேர்மறையான எண்ணத்துக்கு ஒரு உதாரணம். இப்ப அவங்க சிஸ்டரோட இதுக்கு ஒரு கருத்தரங்கு போறாங்க ஆலியா இருக்கு. அப்ப அவங்க பொள்ளாச்சியில இறங்கணும், அவங்க சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர் போறாங்க. அப்போ மேல வந்து ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு கீழே வந்து ஒரு பை ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்க. இது பொள்ளாச்சி வந்ததும் பஸ் மாறணுமேனு இறங்கி பேக் மட்டும் எடுத்துட்டு சூட்கேஸ் அங்கேயே வச்சிடறாங்க. அப்போ அது என்ன ஆகுது, கீழே இறங்கி அந்த பஸ் ஏறும்போது தான் நினைவு வருது ஐயோ சூட்கேஸ் வச்சுட்டேன்ட்டு. ஆனாலும் எப்படியும் அது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை போடுறாங்க. எண்ணத்தை போட்டுட்டு அவங்க அக்கா மகனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்க அக்கா வராங்க கோயம்புத்தூர் வராங்க, அப்ப அந்த நான் வந்து இது விட்டுட்டேன் போது ஏதோ சூழ்நிலை காரணத்தினால அவர் வர முடியல, அதனால அவர் வந்து வர முடியலன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, உடுமலையில ஒரு ஃப்ரெண்டு எங்க ஒர்க் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ண ஒருத்தர் அண்ணா இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த சூட்கேஸ் இது வச்சுட்டேன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அவர் உடனே டிப்போவுக்கு போய் சொல்லி அந்த பஸ் இதை கண்டுபிடிச்சு அப்புறம் அதை அவங்க அங்கே ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர் ஃபோன் பண்ணி கரெக்டாக அங்கேருந்து அந்த சூட்கேஸ் உடுமலை வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இதையே நினச்சிக்கிட்டு இருந்து அந்த கருத்தரங்கத்துக்கு போகும்போது அது அந்த கருத்தரங்க இதையும் சரியாக கேட்க முடியாது, நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தை போட்டோடனே அது இங்கே ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிடச்சிருச்சு நீங்கள் வர மெதுவாக வாங்க கிடச்சிருச்சு உங்கள் சூட்கேஸ்ன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எண்ணம் எப்படி பாசிட்டிவாக போடுறோமோ அதே மாதிரி நமக்கு நல்லதே நடக்குது. ஐயோ கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு நினச்சாக்கா அது கிடைக்கிறது இல்லை. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அவர் வந்து வெள்ளை மாளிகையில் வந்து ஒரு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ ஸ்பீச் கொடுக்கும்போது அவரு நீங்க என்னென்ன ஆக போறீங்க யார் யாரு என்னென்ன இதாக போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு பையன் எழுந்து இதே மாதிரி நான் வந்து உங்களாட்டுமே ஜனாதிபதியாகி அதே வெள்ளை மாளிகைக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப இவரு கை கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் நீ அப்படியே ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல எண்ணத்தை போட்டு போட்டு அவரும் நல்லா படிச்சு பெரியாலே அதே வெள்ளை மாளிகையில அவரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாரு. நல்ல எண்ணங்களை போட்டா நல்லதே நடக்குது. பில் கிளின்டன் அவர் இப்ப அவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பில் கிளின்டன். அது
இப்ப நல்ல எண்ணம் வந்து நல்ல செயலா மாறுகிறது, நல்ல செயல் நல்ல பழக்கமாக மாறுகிறது, நல்ல பழக்கம் நல்ல குணமாக மாறுகிறது. இப்ப தீய எண்ணம் நம்ம போட்டோம்னா தீய எண்ணம் தீய செயலாக மாறுகிறது, தீய செயல் தீய பழக்கமாக மாறுகிறது, தீய பழக்கம் தீய குணமாக மாறுகிறது. இப்ப நல்ல நல்ல எண்ணம் வேணுமா தீய எண்ணம் வேணுமா சொல்லுவோம், நல்ல எண்ணம் தான் வேணும்னு சொல்லுவோம். ஆகவே நம்முடைய குணம் வந்து எப்போது நல்ல எண்ணங்களை நோக்கி போக வேண்டும். இதையே நம் பெரியவர்கள் எண்ணம் போல் வாழ்வு என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இப்ப ஒரு பாட்டு சாமி எழுந்தது, எண்ணமே இயற்கையின் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழும் இடமோ ஓர் பள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம், எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி மகரிஷி சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எப்பயுமே வந்து பாசிட்டிவ் எண்ணத்தை போட்டு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறணும். இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். எண்ணத்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக உரையாடிய துணை பேராசிரியர் நிர்மலா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் நிர்மலா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ஐந்தில் அளவு முறை என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடனம்மா, மகேஸ்வரி அம்மா உங்களுடைய மைக் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நான் தலைப்பு ஐந்தில் அளவு முறை. மனிதன் மகிழ்ச்சியாக இன்பமாக அமைதியாக வாழ விரும்புகின்றான். நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும், அத்தகைய வாழ்க்கை முறை மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு நிறைய தடைகள் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சிக்கல்கள் துன்பங்கள் இதுக்கெல்லாம் வருதுங்க. இவற்றுக்கு முக்கிய மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். சோ அதை எந்த மாதிரி நம்ம வாழ்கின்றோமோ அதை பொறுத்துதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா, இன்பமா இருக்கிறோமா, துன்பமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்த வாழ்க்கை முறையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம முன்னோர்கள் இருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில வந்ததுதான் பாத்தீங்கன்னா இந்த ஐந்தில் அளவு முறை என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. இதை தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த ஐந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த ஐந்துமே பாத்தீங்கன்னா அனைவருக்குமே முக்கியமான ஒன்று. அதனாலதான் மகர்ஷி ஒரே வார்த்தையில் அழகா குறிப்பிடுகிறார். இதை ஐந்தையும் பாத்தீங்கன்னா யார் ஒருவரும் அலட்சியப்படுத்தாமலும் முரண்படாமலும் வாழ்க்கை முறை வாழ வேண்டும், அளவு முறை மாறாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அந்த நம்ம நினைக்கின்ற அந்த மகிழ்ச்சி இன்பம் நமக்கு நிலைக்கும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதைத்தான் பாடலின் மூலம், உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் அப்படிங்கிறாருங்க. எக்ஸாம்பிள், இப்ப நாம உணவு அப்படிங்கிற டாபிக் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். உணவு அப்படிங்கிறது உயிர் வாழ்வதற்கு கட்டாய தேவை. அப்போ அந்த உடலுக்கு உணவு கேக்குது இல்லைங்களா, பசி என்கின்ற உணர்வு தோணுது. அப்ப நம்ம உணவு கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும் இல்லைங்களா. அப்ப அதை நம்ம அந்த இடத்துல மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உணவு எடுத்துக்கல அப்படின்னா அந்த உடல் வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. சோ அதையும் மாத்தி சொல்லலாம், அதிகமான உணவை எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், பசிக்கவே இல்லை ஆனா அதிகமான உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அப்ப என்ன ஆகுதுங்க, அப்பவும் பாத்தீங்கன்னா உடல் வேற மாதிரி
அந்த ரியாக்ஷன் வெளிப்படுது. அப்போ உணவு அப்படிங்கிறது எவ்வளவு வேணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், எந்த மாதிரி உணவு முறைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கறதுல நமக்கு கண்டிப்பாக விழிப்பு நிலை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உயிர் வாழ்வதற்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உணவுதான். ஏனெனில் இந்த உணவுதான் பாத்தீங்கன்னா உடலாக வந்துள்ளது, நம்ம உடல்ல உடம்பே இருந்ததுங்க, அந்த உணவுதான் உருவாக்குது அந்த எல்லா வளர்ச்சியும். எல்லாமே இந்த வளர்ச்சி மாற்றம் சொல்ற இல்லைங்களா, அந்த எல்லாமே உணவுதான் தீர்மானிக்கிறது. இதுல எந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா நிறைய சொல்லுவாங்க ஆரோக்கிய உணவு. அப்ப எதெல்லாம் ஆரோக்கிய உணவு, எந்த உணவுகளை சாப்பிட்டால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு கண்டிப்பா கவனம் தேவை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணவு முறைகளை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை விட்டுருங்க, இந்த இப்படி சாப்பிடுங்க, நிறைய இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பமாவே இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சஜஷன் சொல்லும் பொழுது நமக்கு அதுல குழப்பம் வருது இல்லைங்களா. அப்போ சரியான உணவு முறை எது என்பதை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது அதனால் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவுதான் நம்மளுடைய குணங்களை தீர்மானிக்கின்றது. நம்மளுடைய என்னதுன்னா எமோஷனல், எந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம், நடந்துக்கிறோம் சரிங்களா. ஒரே கருத்தை ரெண்டு மனிதர்கள்ட்ட நம்ம சொல்றோம், ஆனா வந்து ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இவரு ஒரு மாதிரி என்ன பண்றாருங்க வெளிப்படுறாரு, அதாவது ரியாக்ஷன் தெரியுது அவர்கிட்ட, இவர்கிட்ட ஒரு விதமான வெளிப்பாடு தெரியுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணவு முறை. அப்போ சாப்பிடுற உணவு தான் நம்மளுடைய குணங்களை தீர்மானிக்கின்றது. அதுதான் நம்ம முக்குணங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோங்க, சாத்வீகம், ரஜோ உணவு, தாமச உணவு அப்படிங்கிறது. சோ அப்ப அந்த காலத்துல எல்லாம் இத்தனை வகையான உணவு முறைகள் கிடையாது, நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. எல்லாமே இன்னொன்று பாத்தீங்கன்னா நேச்சரா வந்து விளைஞ்சிருக்குது. ஆனா இன்னைக்கு மோஸ்ட்லி செயற்கை உரங்களால விளையறதுனால இந்த உணவுகளை தொடர்ந்து உட்கொள்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான மனல் ரீதியான பிரச்சனைகளும் வருது. அது மட்டும் இல்லாமல் நோய்களும் அதிகரித்து விட்டது. எப்படி வந்து இன்னைக்கு பேர் கூட தெரியாத உணவு வகைகள் அதிகமாச்சோ அது போல நோய்களும் அதிகரித்து விட்டது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே வருதுங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 120 ஆண்டுகள் சொன்னாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயதுலயே பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்துருது. அப்ப அந்த ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 120, 80, 70, 60 ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக உணவு சாப்பிடுறோம். அப்ப எந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது, அறுசுவை உணவுகளையும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ ஒரு வகையான உணவையே குறிப்பிட்டு நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சில உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னா சில சுவையை எடுத்துக்கலன்னா அதுக்குண்டான ஒரு சத்து குறைபாடு நமக்கு எல்லாம் வரும். அப்ப எல்லா உணவுகளையும் நம்ம சமமாக எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பசித்து புசின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஔவையார். அப்ப பசிக்காம கண்டிப்பா நம்ம சாப்பிடக்கூடாது. நேரம் போகுதே, டைம் மீறிட்டு போகுதே, ஐயோ நான் சாப்பிடாம விட்டுட்டேன், ஒரு நேரம் சாப்பிடாம விட்டுட்டேன், அந்த மாதிரி எல்லாம் நம்ம உணவை எடுத்துக்க வேண்டாம். நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி நிறைய வழிகள் இருந்து ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதனால உணவு வந்து ஒரு வழி. சோ அப்ப நம்ம பசிச்சு சாப்பிட்டா மட்டும் போதுங்க. அப்போ உணவு சாப்பிடுறது வந்து எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், இதை பத்தியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. உணவை பற்றி பேசாத மகான்களே கிடையாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நோயை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம உடல் பாத்தீங்கன்னா நோய் அப்படிங்கிறது நம்மாழ்வர் அழகா சொல்லுவாருங்க, நோயினை கொண்டாடுங்கள் அப்படிம்பாங்க. பேசிக்கா சின்ன சின்ன நோய்கள் வருது இல்லைங்களா, அதாவது சளி, காய்ச்சல் அல்லது தோல் பிரச்சனை இந்த மாதிரி நோய்கள் எல்லாம். ஏன்னா இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது தான் வந்திருக்குது வருதுங்களாமா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம ஒரு டேப்லெட்டோ ஒரு ஏதாவது ஒரு மெடிசன் அதை கொடுத்து ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுவோம், அப்படி கிடையாதுங்க. நம்ம உடல் சூடோ உடல் குளிர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வெளியே தள்ளுறக்காக உடல் கழிவுகள் தோள்கள் மூலமாக வெளியே தள்ளுறக்காகத்தான் அந்த பிரச்சனை நோய் வந்து நமக்கு உருவாகுது. பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் அதிகமாச்சுன்னா தலைக்கு தான் போகும், அதனாலதான் முடி அதிகமா கொட்டுது அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கால் வழியே வெளியேறும் அப்படிங்கிறாங்க, அதனால ஹீட்டு தோல் பிரச்சனை வருது இல்லைங்களா, பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருது. சோ அப்ப உணவு அப்படிங்கிறது மருந்தாக இருக்கணும், அதாவது உணவே மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய உணவே பாத்தீங்கன்னா நல்ல உணவாக இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நோய் வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறதை விட நோய் வர்றதுக்கு முன்னாடியே நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது சாலச்சிறந்தது. இதை வந்து மகரிஷி ஒரு அழகாக குறிப்பிடுகிறார், எல்லோரும் அவர்களுக்கு ஏற்ற உணவு தட்பவெப்ப சூழ்நிலை அதுக்கு தகுந்த
எளிய முறை உணவை பின்பற்றுவது மிகவும் சிறந்தது. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, பட்ஜெட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. இன்னொன்னு, காஸ்ட்லியா விற்கிற பொருட்கள் தான் நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். தயவு செஞ்சு சீசன் ஃப்ரூட்டுங்க, சீசன்ல என்னென்ன கிடைக்குமோ அதையெல்லாம் சாப்பிட்டாலே போதுங்க. சோ அப்ப உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல இந்த அளவுக்கு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது உழைப்புங்க. உழைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் வேணுங்க. ஏன்னா உழைப்பு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஏன்னா உழைப்பு அதிகமா இருந்துச்சுன்னா என்னங்க, உடல் கெட்டுரும், மனசும் கெட்டுரும். அப்ப இல்லாம இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் உழைப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க அந்த உடல் எந்த ஒரு இயக்கமே சரியா இயங்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு மனிதர்களுக்கு வேணும். இந்த உழைப்பு நிறைய சொல்றாங்க, அதாவது விவசாயம், கட்டிட தொழில், சாலை வேலை செய்பவர்கள், இந்த மாதிரி நிறைய வகையான உழைப்பு இருக்குங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா இருந்தா கூட எனக்கு அது ஒரு வகையான உழைப்பு தான். உடலுக்கு என்னங்க, அது உழைப்பு தானுங்க. ஸ்விம்மிங், வாக்கிங்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கராத்தேஸ் பண்றது, ஒரு பரதநாட்டியம் ஆடுறது, எல்லாமே பாத்தீங்கன்னா உடலுக்கு ஒரு விதமான உழைப்பு. அப்ப அந்த உழைப்பு கட்டாயம் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல அளவு முறை வேணும்னு சொல்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப அந்த அளவு முறை மாறும் பொழுது நம்மளுடைய உடல் மனம் கெட்டுவிடும். ஏன்னா நம்ம உடலே வந்து என்னதுங்க, ஒரு தொழிற்சாலை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்ப அந்த உழைப்பு அந்த அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. இதுல ஒரு சில விஷயம் நான் குறிப்பிடுறேன். அந்த உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உணவு முறை இருக்கணும். உடல் இன்னைக்கு வந்து நான் அதிகமா உழைக்கவே இல்லை, உணவு முறை என்னதுங்க, எப்போ சாப்பிட்ற அளவுக்கு ஹெவி எடுத்துக்கூடாது, அளவான அளவு எடுத்துட்டா போதும். அப்ப உடல் உழைப்பு சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கொஞ்சம் அவங்களுடைய இன்டேக் அதிகமா இருக்கும். இதை வந்து இன்னொரு வகையில குறிப்பிடலாம், உடல் சார்ந்த உழைப்பு, மூளை சார்ந்த உழைப்பு அப்படிங்கிறாங்க. உடல் சார்ந்த உழைப்புனா பிசிக்கலா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அது, அவங்க விதமா உணவு முறை ஒரு விதமா இருக்கு. பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உடல் வாகு அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்கும். மூளை உழைப்புன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வகை அறிவு சார்ந்த உழைப்பு. இப்ப டீச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, அதாவது நாலேஜ பயன்படுத்தி பிசிக்கலா எந்த ஒரு பெருசா மூவ்மெண்ட் இல்லாம சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு செயல்பாடுகள் எல்லாமே மூளை சார்ந்த உழைப்பு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குங்க, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், உணவு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப என்னதுங்க, நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளையும் எடுத்துக்கொள்ளணும். உழைப்பில் கண்டிப்பா அளவு முறை இருக்க வேண்டும். இல்லாமலும் இருக்கக்கூடாது, இரு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதிகமா இருந்தாலும் என்னங்க, உடல் சீக்கிரம் போயிடும் இல்லைங்களா. ஓகே, வாழ்க்கையுடன். நெக்ஸ்ட் உடல், அதாவது உறக்கம், தேர்ட் ஒன். உறக்கம் அப்படிங்கிறது சேம் தாங்க. உறக்கம் வந்து ஒரு மாபெரும் புதையல். உறக்கம் வந்து இல்லாம இருக்கவும் முடியாது. ஏன்னா அதனாலதான் நேச்சர் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து கண் முழிச்சு, அதாவது தூங்குறது, பகல் வந்து கண் விழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சராகவே அது உருவாக்கி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து காற்று அவசியமோ அந்த அளவுக்கு உடல் சமநிலையில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உறக்கம் வந்து மிகவும் முக்கியம். உறக்கம் வந்து இதுவும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கவும் கூடாது, குறைவாக இருக்கவும் கூடாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, உறக்கம் வந்து ஒரு மாபெரும் புதையல், ஒரு ஓய்வு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் மகர்ஷி அவர்கள் பாத்தீங்கன்னா ஓய்வு பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த தூக்கம் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு என்னதுன்னா சோம்பேறித்தனத்தை உருவாக்கும், குறைவாக இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வு, வேலை செய்யக்கூடியதுல ஒரு ஈடுபாடின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய தூண்டுகிறது. அப்போ அந்த தூங்குறோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம தூங்கணும், அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தூங்கக்கூடிய இடம் சத்தம் இல்லாம இருக்கணும், வெளிச்சம் அதிகமா இருக்கக்கூடாது, ரொம்ப வெப்பமாகவும் ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது, படுக்கை அமைப்பு நல்லா இருக்கணும். நம்ம தூங்கக்கூடிய ஒரு அந்த என்விரான்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்கன்னா இன்னும் மிக சிறப்பு, தூக்கம் அவ்வளவு நல்லா இருக்குங்க. அப்போ அந்த எவ்வளவு நேரம் தேவையோ அந்த ஓய்வு அப்படிங்கிறது உடலுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், உறக்கத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிறது. இது வந்து யாரு, பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்ததுனால நிறைய டிவி பாக்குறது, மொபைல் பாக்குறது, அன்டைம் வரைக்கும் அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா, பார்த்துட்டு அப்படியே போய் தூங்குறோம் பெட்ல. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உருவாக்குகிறது. உடல் செரிமான கோளாறுகள், வயிற்று பிரச்சனை, இதெல்லாமே உருவாக்குதுங்க. மனச்சோர்வு, அதிகாலையில நேரமே எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, உடனே ஏதாவது மருந்துகளை எடுத்துக்குவாங்க செயற்கையா பாத்தீங்கன்னா. சோ அதெல்லாம் என்னதுங்க, கண்டிப்பா நமக்கு விளைவுகள் மோசமா தான் இருக்கு. அப்ப உறக்கம் அப்படிங்கறதுல கண்டிப்பா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், அளவு முறையை பின்பற்ற வேண்டும். நேரமே தூங்கணும், நேரமே எந்திரிக்கணும், அதுதான் வந்து நல்ல ஒரு கான்செப்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் உறவுன்னு சொல்லக்கூடிய பாலியல் நெறி. உடல் உறவு அப்படின்னா இந்த உடலோடு உறவாக இருக்கக்கூடிய புலன் இன்பங்கள் பத்தி நம்ம பேசிக்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மெய், வாய், கண், மூக்கு, செவிங்க,
இந்த அஞ்சையுமே வந்து யார் ஒருவர் முறையாக இயக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், பயன்படுத்துறாங்களோ ரைட்டுங்களா, அளவுக்கு மீறி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த புலன் கெட்டு விடும். அதிகமா பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கெட்டுறது, அதிகமா சாப்பிட்டோம்னா அந்த சுவையுணர்வு வாய் கெட்டுறது, அப்ப அதிகமா கேட்டோம்னா காது. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஐந்து விஷயங்கள்ல அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலியல் நெறி பத்தி நம்ம இதுல சொல்றேங்க. இதுல என்னன்னா பாலியல் நெறி இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். அதனாலதான் நிறைய இன்னைக்கு ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இருந்தே நம்ம பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கட்டாயமும் நமக்கு இருக்கின்றது. ஏன்னா அதைத்தான் மகரிஷி அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லுவாருங்க, நம்ம வந்து இதை சரியா எடுத்து சொல்லல அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து வேற யாராச்சும் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா என்னதுங்க, அது சரியான தகவலையும் பெறலாம் தவறான தகவலையும் பெறலாம். அப்போ அதை முறையா வந்து நம்ம சொல்லி எடுத்து புரிய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். சோ அது வந்து ஹார்மோன் சேர்ஜ் தான், அதை வந்து நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இதுல தவறு கிடையாது, எல்லாத்துக்கும் இந்த உணர்வு வரும், இது நேச்சர் அப்படிங்கறது எல்லாம் புரியும்படியாக பக்குவமாக எடுத்து சொல்லி கொண்டு போக வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியருடைய கடமையாக இருக்கின்றது. ஏன்னா இந்த பால் உறவு அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த எண்ணம் மனசுல போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க எதுலையுமே ஈடுபட முடியாது, சிந்தனை நல்ல சிந்தனைகள் வராது, ஆரோக்கிய வாழ்வுக்கு அது அடிப்படையே கிடையாது. அதனால அவங்களுடைய உடல் மனம் கெடுது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க. அதனாலதான் சொன்னாங்க இல்லைங்களா, விந்து விட்டான் விந்து கெட்டான், விந்தை கட்டினான் வீட்டை கட்டினான் என்பர். அதாவது நம்ம அந்த விந்தை வந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க, கட்டணும் அப்படின்னா அந்த விந்துதான் என்னதுங்க நம்மளுடைய வாழ்வின் அடித்தளம். அப்ப அது எவ்வளவு குவாலிட்டியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் சரிங்களா. சோ அதாவது அந்த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் உணவுல இருந்தே சொல்றாங்க, உணவு வந்து ஏழு தன்மாற்றமா மாறுதுன்னு சொல்றாங்களே, எலிமெண்டா மாறுது. அதாவது ரசம் ரத்தம் தசை எலும்பு கொழும்பு மஜ்ஜை விந்துநாத திரவம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த உணவு பாத்தீங்கன்னா இந்த ஏழு விஷயமா மாறி கடைசிதான் வர்றது என்னங்க விந்துநாத திரவமா மாறுது. அப்ப அந்த சாப்பிடக்கூடிய உணவுல இருந்தே நம்மளுக்கு என்னதுங்க விழிப்பு நிலை வேணும். அப்போ ஒரு மரத்துல இருக்கக்கூடிய அந்த விதை எப்படி, அதாவது விதையில இருக்கக்கூடிய அந்த மதம் பாத்தீங்கன்னா பூ எப்படி இருக்கணும், காய் எப்படி இருக்கணும், அந்த மரத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கணும், எல்லாமே என்ன தீர்மானிக்கிறது அந்த விதைதான். அது போல அந்த விந்துநாத திரவம் தான் என்னதுங்க நம்மளுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்ப அதை நம்ம என்ன பண்ண குவாலிட்டிய வச்சுக்கணும், தேவையில்லாம வழிகள்ல அதை செலவு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் குறையும், நிறைய துன்பங்கள் வரும், பாலியல் பிரச்சனையும் நிறைய வருதுங்க. அதாவது நோய்கள் சொல்றாங்க இல்லைங்களா பாலியல் நோய்கள், அந்த தவறான ஒரு நெறி இல்ல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வருங்க யாரா இருந்தாலும். சோ இதுல என்னன்னா ஒண்ணும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கல்ச்சர் வேற மேலை நாட்டு கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சருக்கு எது பொருந்துமோ அதை நாம் பின்பற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்வு இனிமையாக இருக்கும், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் ரைட்டுங்களா. அந்த எமோஷனுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி நம்ம மனதை கெடுத்து கொண்டோம் அப்படின்னா வாழ்க வளமுடனுமா. இன்னும் ஒரே கருத்து முடிச்சிடுறேங்கம்மா, எண்ணம் லாஸ்ட்ங்க, எண்ணம் போல் வாழ்வுமா, ஒரு ரெண்டே நிமிஷங்கம்மா. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எண்ணங்களை வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம, இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமோ அதுதான் இன்னைக்கு நம்மளாக இருக்கின்றோம். அப்ப எண்ண அலைகள் மனசுல கண்டிப்பா எழுந்துட்டேதான் இருக்கும். அப்ப அந்த எண்ண அலைகளை எப்படி நாம் கண்காணிப்பது, ஒண்ணு தியானத்தின் மூலம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அகத்தாய்வு பயிற்சியின் மூலம். தியான அதாவது கண்ணை திறந்துட்டு இருக்கும் போது விட கண்ணை மூடி இருக்கும் பொழுதுதான் நமக்கு எண்ணங்கள் நிறைய வரும், தாட்ஸ் நிறைய வருங்க. அப்போ இது சிறிது சிறிதாகத்தான் நம்ம இந்த எண்ணத்தை எண்ணுங்க, எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய வேண்டும் சொல்றாங்க. அப்ப நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவற்றை கேட்க வேண்டும், நல்ல அவங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவான தாட்ஸே என்னங்க நம்ம பேசணும், நினைக்கணும், சிந்திக்கணும். எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுமே தெளிவுபடுங்க இதுல இருந்து. வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பளித்த உடுமலை மனவளக்கலை மன்றம் திருப்பூர் மண்டலத்தில் உள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக ஐந்தில் அளவு முறையை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்த துணை பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.